Hi friends, welcome to Vani's Woww channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் இருக்குலையா அதை வச்சு ஒரு சூப்பரான குலாப் ஜாமுன் செய்ய போறோம். இது வந்து சிம்பிளாவும் ஈஸியாவும் செஞ்சிரலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிருங்க. முதல்ல பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாலை வந்து நான் ஒரு கடாயில போட்டுர்க்கேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணுங்க. நல்லா சுண்டி நமக்கு கோவா மாதிரி வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா இத வந்து நம்ம குக் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இது நல்லா சுண்டி வரணும். மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. அடி பிடிக்காம நீங்க இது பண்ணனும். அதே மாதிரி அந்த ஆட வருதுலையா அந்த ஏட அந்த சைடுல எல்லாம் ஒரு அதெல்லாம் எடுத்துடுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து லைட்டா திக்காய் வருது. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து நீங்க எடுத்து விட்டுருங்க. இந்த சைடுல வர இடம் எல்லாமே எடுத்து அப்பப்ப நீங்க எடுத்து விட்டுருங்க. அப்பதான் வந்துட்டு அது நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். இதல வந்து எதுமே நீங்க ஆட் பண்ண கூடாது. வெறும் பாலை வந்து நீங்க ஃபுல்லா dry பண்ணி அந்த கோவா ஸ்டேஜ்ல கொண்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத ஆஃப் பண்ணிரலாம். அதாவது அந்த தண்ணி மாதிரி இருக்கவே கூடாது. திக்கா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டா திக் ஆகணும். இது ஆல்மோஸ்ட் டன். இன்னும் ஒரு 1 மினிட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா திக் ஆயிச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணி இத நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஆறனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா ஆறிச்சு. இதுல வந்து ஒரு பாண்டிங்காக மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் ஒரு பிஞ்ச் salt ஒரு ஃப்ளேவர்க்காக ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மைல்ட் ஃப்ளேவர் தரும் அதுக்காக. அதுக்கு அப்புறம் நெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம இத வந்து ஜென்டலா வந்துட்டு டவ் மாதிரி கொண்டு வரணும். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்ட்டா பண்ணனும். ரொம்ப ஹார்டா பண்ணீங்க அப்படினா அந்த குலாப் ஜாமுன் வந்து ஹார்டா வந்துரும். அதனால லைட்டா சாஃப்ட்டா ரொம்ப போட்டு அமுக்கி பிசையாம லைட்டா மைல்டா பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து அந்த சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம அத கொண்டுட்டு வரணும். ரொம்ப அழுத்தி பிரஸ் பண்ணி பண்ணாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணனும். சப்பாத்தி டப் மாதிரி. இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்க கூடாது, பாத்துக்கோங்க. அப்ப வந்து குலாப் ஜாமுன் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். இப்ப கையில வந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சம் வந்து நெய்யோ எண்ணெயோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்து எப்படி ரோல் பண்ணுங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய பேத்துக்கு வந்து குலாப் ஜாமுன் செய்யும்போது அந்த வெடிப்பு விழுந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வராம எப்படி பண்ணனும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நீங்க நல்லா அந்த கையில உள்ளங்கையில வச்சு நல்லா வந்துட்டு இத ரோல் பண்ணனும். ரோல் பண்ணும்போது அமுக்கி பண்ணாதீங்க. எப்பவுமே அத வந்து ரொம்ப ஹார்டா பிரஸ் பண்ணீங்க அப்படினா அது ஹார்டா தான் வரும். சோ சாஃப்ட்டா தான் அத ஹேண்டில் பண்ணனும். பாத்தீங்கன்னா அந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா லைட்டா அத வந்து பிரஸ் பண்ணி ரோல் பண்ணனும். லைட்டா அப்படியே ரோல் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி ரோல் பண்ணீங்கனா உங்களுக்கு அழகா வந்துரும் அந்த ஹோல். அதே மாதிரி நல்லா சர்க்கிள் வர வரைக்கும் நீங்க அந்த அத வந்து நல்லா உருண்டை பண்ணனும். இப்ப பாருங்க இங்க வந்து எங்கயுமே கிராக்கர்ஸ் இருக்காது. இத நீங்க எண்ணெயில பொரிச்சு எடுத்தீங்கனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த கிராக் வந்து விழுகவே விழுகாது. இது இன்னொரு வாட்டி நான் எப்படி அது பண்ணனும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். லைட்டா இப்படி வெச்சு லைட்டா பிரஸ் பண்ணி நீங்க ரோல் பண்ணனும். எல்லா இதையும் வந்து இந்த மாதிரி பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். அதுல வந்து 17 உருண்டை வந்திருந்துச்சு. நீங்க உங்களுக்கு என்ன அளவு குவாண்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இது சைஸுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சைஸ். இதுக்கு மேல போட்டா ரொம்ப பெருசா இருக்கும் இல்ல ரொம்ப சின்னதா இருக்கும். இது வந்து மீடியம் சைஸ். ஒரு கடாயில வந்து எண்ணெய் வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனா நம்ம அதை வந்து இதுல பொறிச்சு எடுக்க போறோம் அந்த பால்ஸை. இப்ப எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் இதுல ஆட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் ஈவனா குக் ஆகி வரணும். ஒரே கலர்ல இருக்கணும். ஈவனா குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். எப்போவும் வந்து நல்லா ஃபுல் ஹை ஸ்பீடில் வச்சு குக் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து உள்ளேயும் உங்களுக்கு நல்லா குக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக குக் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பால்ஸ் நம்ம எந்த மாதிரி பிடிச்சோமோ அதே மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும். எல்லாமே ஈவன் கலரில் இருக்கணும். அப்போ தான் ஈவனாக குக் ஆயிருக்குன்னு அர்த்தம்.
இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து குக் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு, இதை எடுத்துடலாம். நான் எடுத்து காமிக்கிறோம், உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். பார்த்திங்களா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே பொரிச்சுட்டு நான் வந்து சிரப் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம இதை சிரப்பில் வைக்கணும், எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மொத்தமாக நம்ம சிரப்பில் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. சிரப்புக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இந்த பேனில் வந்து நான் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்து அந்த கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சால் போதும். பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த பால்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து சாரி ஒரு 10 minutes வந்து குக் பண்ண போகிறோம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து அந்த பால்ஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லா பால்ஸையுமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சிரப்பில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை லைட்டாக பண்ணுங்கள், ஏன்னா அது உடஞ்சிரும். அதனால் லைட்டாக பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து நல்லா அந்த ஜீராலேயே வந்து அது வந்து பாயில் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 minutes ஓப்பனே பண்ண ஓப்பன் பண்ணியெல்லாம் பார்க்காதீங்க. 10 minutes விட்டுட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 minutes ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த ஜீரா பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா கலர் சேஞ்சஸ் வந்திருக்கும். நல்லா நம்மளுக்கு அந்த ஜீராவில் ஊறி நல்லா பெருசாக வந்திருக்கு. உங்களுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம போட்டதை விட நல்லா ஊறி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1/2 liter பாலும் ஒரு கப்பு சுகர் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி எப்படி செய்கிறதுங்கிற ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.